தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குளம். கோவில்பட்டில இருந்து 6 கிலோமீட்டர் தான். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 100 மீட்டர் நம்ம பண்ண இருக்கு. ஆமா, நம்ம பண்ண கிட்ட 100 மீட்டர் தான், ரோட்டு மேலதான் இருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ரோட்ல இருந்து 2 வீடு கழிச்சு. ஓகேண்ணா, 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 ஓகேண்ணா. சரிண்ணா, நம்மகிட்ட இப்போ எத்தனை ஆடுகள் விற்பனை இருக்குண்ணா? ஆடுகள் பாத்தீங்கன்னா இப்ப மொத்தம் 125 ஆடு இருந்துச்சுண்ணா. இப்ப காலையில வந்து ஏத்திட்டு போயிருக்காங்க. ஓகே, கால சிவகங்கையில வந்து கோவிந்த அண்ணா ஏத்திட்டு போயிருக்காரு. ஓகே, அது போக பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு சாத்தாங்குளம் போயிருக்கு. அது போக இப்ப இருக்கிற ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ஆடு இருக்கு. 75 ஆடு இருக்கு, தாயாடு தான் புல்லாவே. 2 ஊட்டி ஆடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கு. ஆமா, அது போக பாத்தீங்கன்னா சென்னாடு கிடக்கு, எல்லாமே சென்னாடு தான். சென்னாடு நிறைய இருக்கு. ஆமா, புள்ள இளாடாதான் இருக்கேன். புள்ளவே இளம்பு இல்லாம மூணு ஆடா பல்லு இல்லாத ஆடு இருக்காது. பல்லு இல்லாத ஆடு இருக்காது. சரி, ஓகே. கிடா கிடா ஆடு இருக்காது. கிடாலாம் என்ன கிடா? கிடாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 2 புல் கிடாய் ஒண்ணு இருக்கு, 6 புல் கிடாய் ஒண்ணு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பல்போடாத கிடாய் ஒண்ணு இருக்கு. பல்போடாத கிடா இருக்கு. ஆமா, இந்த இந்த பல்போடாத கிடாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிடாய் அந்த போது இல்ல, அந்த கிடாய் வந்து இங்க புதுக்கோட்டை போகுது. புதுக்கோட்டைக்கு போகுது. ஆமா, இந்த கிடாய் புதுக்கோட்டைக்கு போகுது. இந்த கிடாய் வந்து சென்னைக்கு போகுதுண்ணே. சென்னை கேட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் ஏத்தல. யாருக்கிட்ட குடுக்கறதுனா அது வேலை பேசிட்டு இருக்கீங்க. வேலை பேசிக்கிட்டு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த 2 பல்போடல ஒரு கிடாய், அது வந்து செங்கல்பட்டு போகுது. செங்கல்பட்டு போகுது. ஆமா, செங்கல் இந்த கூட நிக்கல அந்த கிடாய். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. இந்த கிடாய் இன்னும் பல் போடல. பல்லே போலியும் போரு. ஆமா, புளியும் போரு. ஓகேண்ணா, இன்னும் பல் போடல. இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சாருக்கு போகுது. செங்கல்பட்டு போகுது. ஆமா, செங்கல்பட்டு போகுது. இன்னும் பல் போடல. காலையெல்லாம் பாருங்க, நல்ல உத்தரத்துணி மாதிரி இருக்கும் கிடாய். நல்ல கிடையாது, ஏற வசமா காலையில இறந்துட்டு இருக்கு. ஓகே, நான் பல்லே போடல. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இது வந்து செங்கல்பட்டு போகுது. இது 10 ஆடோட போகுது. 10 ஆட்டுக்கு தான் மாப்பிள கிடாய். மாப்பிள கிடாய். நல்ல கலர் என்ன? அவருக்கு வந்து பெரிய கிடையாது பேசினது. அதுக்கு என்ன எனக்கு இளம்பூர்ல கொடுக்கலாரு. இதை தேடி பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. இது வந்து வீட்டுல வர கருப்புசாமி நட்ட வாங்கியிருக்கேன். பெரிய கிடாய்க்கு பிறந்தது. பெரிய கிடாய்க்கு பிறந்தது. ஓகே, அதனால எடுத்திருக்கேன். நல்ல கிடாய். ஓகே, 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 ஓகே. சரிங்கண்ணா, இப்போ உங்ககிட்ட இருந்து ஆடு வாங்கிட்டு போறாங்க. ஆமா, வெளியூர்ல நிறைய வாங்கிட்டு போறாங்க. ஆமா, சரிங்களா? இப்ப வந்து அங்கெல்லாம் ஆடு எப்படி செட் ஆகுதா எப்படின்னு? எல்லா இடமும் ஆடு செட் ஆகத்தான் செய்யுதுண்ணே. இவ போய் என்ன பண்ணாங்க, தீவனம் வைக்க தெரியாம வச்சிருந்தாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? அந்த உளுந்து போட்டு எல்லாம் நாங்க போட்டதே கிடையாது. உளுந்து போட்டுனால உளுந்து கொண்டெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க போடவே மாட்டோம். அதை போட்டுருந்தாங்க. திரும்ப சைலேஜ் எல்லாம் வாங்கி போட்டாங்க. வாங்கி போய் எல்லாத்தையும் வாங்கி போட வேண்டியதான். அளவு போட முடியாதுண்ணே. ஒரே நாள்ல அந்த ஆட்டை வந்து பெருசாக்கி குச்சி எடுத்து வறுக்கறதுன்னு பாக்காங்க. தீவனம் போட்டு அளவோட போட்டா தான் அந்த ஆட்டுக்கு ஏத்துக்கணும். முக்காவது கம்ப்ளைண்ட் சிவகங்கல ஒரு சந்தையில போய் வாங்கிட்டு போயிருக்காரு. வாங்கிட்டு போயிட்டு ஆடு குட்டி சேர்த்து போச்சு வயிற்றுக்குள்ள. கரைக்குட்டி போட்டு கரைக்குட்டி போடுறதுக்கு குட்டி போட முடியல. என்ன பண்றது தெரியாம நம்ம போன் எடுத்தாங்க. ஒண்ணு நான் போன் பண்ணி விபத்தை சொன்னேன், இந்த மாதிரி தலையில சமமான தலையில படுக்க போட்டு 4 வேலையும் வாங்கிட்டு ஒரு 2 ஆளுக்கு பிடிச்சிக்கிட்டு வாங்கிட்டு இது பண்ணுங்க, கட்டி விடுங்க. கட்டிவிட்டு ஆடு சமநிலைக்கு வந்துடும். வந்தோட தலை வெளியே வந்த போதும் நைஸா எடுத்துருங்க. என்ன அதே மாதிரி எடுத்துக்கோட ஆடு பிழைச்சிக்கிட்டுன்னா ஆடு பிழைக்காது. ஆடு பிழைக்க ஆட்டுக்காரு வந்து எடுத்திருக்காரு. செம்பரி ஆட்டுக்காரங்க, வளர்த்து ஆட்டுக்காரங்க. ஓ, உள்ளவங்க வந்து அவசரத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கணும்னு. அதாவது இந்த ஆடு பிடிச்சது அப்படி பாருங்க அப்படின்னா, ஏன்னா நாங்க எப்படி இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறத ஏற்றி விடுறாங்க. பிபிஆர் இருக்குன்னா வேண்டாம் பிடிப்பு அப்படின்னு சொல்லவும் செய்ய கொடுங்க, நான் ஏத்திட்டு போறேன்னு ஏத்திட்டு போயிருந்தாங்க. பிபிஆர் போட்டு நம்ம கண்ணு முன்னாடி போய் இறக்கி அவங்க முன்னாடி பத்தி விட்டு காய்ச்சிதான் கொண்டு வரோம். கொண்டு வந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க நோய் வந்து முடிய குடுத்தீங்கன்ற ஒரு அக்கா போனதுல கமாண்டா பண்ணிருக்கு. அந்த அக்கா இத்தனைக்கு கிறிஸ்டின் சொல்லி மினகிட்டு பிபிஆர் போடாத குட்டிக்கு பிபிஆர் மினகிட்டு வாங்கிட்டு வந்து பிபிஆர் போட்டு மெடிக்கலோட பில்லோட கொடுத்துருக்கேன். ஓ, அந்த பில்லோட காட்டிருக்கீங்க. பில்லோட கொடுத்து பிள்ளைய கையில கொடுத்துட்டேன். மருந்து, அதுவும் மருந்து சளிக்கு கிருமிக்கு எல்லாத்துக்கும் மருந்தையும் வாங்கிட்டு போய் கொடுத்து பில்லோட கொடுத்துருக்கேன். நீங்க பிபிஆர் போடாம கொடுத்தீங்க. பிபிஆர் போட்டால் குறைஞ்சபட்சம் 21 நாள் கழிச்சுதான் நம்ம சொல்லவே முடியும். சொல்ல முடியும். வேலை செய்யணும். 21 நாள் கழிச்சா வேலை செய்ய முடியும். அது வரைக்கும் அது வேலை செய்யாது. இத்தனைக்கும் கொடுத்ததுல 1-2 டேமேஜ் ஆகத்தான் எல்லாத்துக்கும் இடம் தான் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து 1 ஊட்டி டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு உடனே கமாண்ட் மேல கமாண்ட் போட்டுட்டே இருந்தது. என்ன காரணம்?
பகலைக்கு நீங்க காட்டுல போய் மேயாது. சரி, அந்த ஆடு வாங்கிட்டு போற ஆடு மேய மாட்டுக்கு மேய மாட்டுக்குங்க. மேய மாட்டுக்குன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, போனோம்னா வயிற்றுக்கு தீவனத்தை கட்டிருந்தாங்க, அரிசி வச்சிருந்தாங்க, தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா இது நம்ம கடலப்புணா தண்ணிய வச்சிருந்தாங்க. ஓகே, நல்லா வயிற்று குடிச்ச காட்டுல எங்க மேயும் மேயாதுல, அசம்பந்தமா தான் நிக்கும். அதுக்காக மேய்ச்சலுக்குன்னு பத்தணும்னா இற வைக்க கூடாது. மேஞ்சி வந்துதான் நம்ம இற வைக்கணும். நைட் மட்டும் தான் நைட்டுக்கு தான் கையற கட்டணும். கையற வைக்க கூடாது. அதே மாதிரி ஆடு வந்து பாத்தீங்கன்னா சின்னாடா நம்ம குடுக்கறோம், பாலை பீச்சு செக் பண்ணிட்டு கையில குடுக்கறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆட்டை போய் போய் ஆடி போயிருமா அப்பயின்றமான அந்த பாலை பீச்சு பார்க்க கூடாது. பீச்சு பார்க்க கூடாது. என்ன காரணம், என்ன காரணம், மாறி மாறி பின்னா மடி எடுத்துக்கினாங்க, மடி நோய் வந்துடும். மடி நோய் வந்து செனாட்டுல போய் பால பீச்சு போடல. சிம்பால சிம்பால மாறி மாறி பீச்சு பீச்சு எடுக்கும் போது பால் வத்தும் இல்ல, பால் வந்து கிருமி உள்ள ஏறிடும், கிருமி ஏறிடும். அதான் அவங்க சொன்னோம்னா ஒவ்வொருத்தங்க இல்லன்னா மடி இன்னும் வைக்கலன்னா அதுதான் பால பீச்சு பாத்துனேங்க. நம்ம குடுக்கறத இங்க செக் பண்ணிட்டு தான் குடுக்க போறேன். பால நல்லா பீச்சு பார்த்துதான் கையில குடுக்கறோம். அது மாதிரி இளைஞ நேரத்துக்கு வெள்ள பால் அடிச்சாலும் இல்ல கொஞ்சம் நேரம் சின்ன ஒட்டு நேரத்தை நம்ம கொடுக்கும், இல்லைன்னு இளைஞர் சொல்லி கிடையாது குடுக்கறோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. அது மாதிரி இந்த வாரம் ஆப்பன் பாத்தீங்கன்னா நல்ல ஏகப்பட்ட ஆப்பர் வாங்கியிருக்கோம். ஆமா ஆமா, ஓகே. எங்களா எங்களா ஏன்னா இந்த வாரம் ஆப்பன் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை, சென்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அண்ணனுக்கு 300 குட்டி அனுப்பிட்டு இருக்கு. 300 குட்டி அனுப்பிட்டு இருக்கு. 300 வந்து பாத்தீங்கன்னா 200 பொட்ட குட்டி, 40 கிடா குட்டி, 30 வந்து தலையத்து குறாலு, 2 பல் கிடையில 4 கிடை. ஓகேண்ணா, ஓகேண்ணா. அவருக்கு அனுப்பிட்டு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சேலத்துக்கு வேற அனுப்பிட்டு இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா கர்நாடகா போகுது. கர்நாடகா, கர்நாடகாக்கு போகுது குட்டி ஆடு, தாயாடா போகுது. செங்கல்பட்டும் வாலசாப்பாத்து, செங்கல்பட்டு பக்கத்துல. சரி, ஓகே. அங்கேயும் நாளைக்கு போகுது. சரி, ஓகேண்ணா. நாளை ஏற்றுக்கோ. அது போக இந்த வாரம் அப்புறம் புதுக்கோட்டைங்க இருக்கு, தஞ்சாவூருக்கு இருக்கு, மயிலாடுதுறை, குறிப்பா மயிலாடுதுறையும் பெரம்பலூர் இருக்குண்ணே. சரிண்ணா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமா வாங்குறாங்க? என்ன அதிகமா நமக்கு வாங்குறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் சைடு தான். தஞ்சாவூர் சைடு தான். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேனி, தேனி வந்து நமக்கு ரெகுலரா வாங்கிட்டு இருக்கா. தேனில இருந்து எடுத்துக்கோங்க, அருப்புக்கோட்டை, மதுரை, இந்த ஏரியா புள்ள நம்ம ஏரியா தான். நம்ம குட்டி கொடுத்துட்டு தஞ்சாவூர் மயிலாடுதுறை வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகேண்ணா. பெரம்பலூர் நமக்கு ரெகுலரா வாங்குறாங்க. ஓகேண்ணா, ஓகே. அது மாதிரி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ரெகுலரா கோயம்புத்தூர் வாங்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் ரெகுலர் ரேஷன் நிறைய இருக்காங்க. நாலு அஞ்சு கேரண்டியா வச்சுக்கலாம், சொல்லித்தான் குடுக்கறோம். சொல்லிதான் குடுக்கறீங்க? ஆமா ஆமா, ஓகே. பெரிய ஆடா எடுத்தா, சின்ன ஆடா எடுத்தா 9 வரை கேரண்டி சொல்லி கேரண்டி சொல்லி கொடுங்க. ஆமா, 9 பல் தேயாது, தேயாது. கேரண்டியா வச்சுக்கலாம். வேற என்ன கேரண்டி கொடுக்கீங்கன்னா? என்ன வேற என்ன கேரண்டி? நம்ம மடுவுக்கு, மடுவுக்கு கேரண்டினே, மடுவுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கறோம். மடு வந்து சூடை ஆகாது. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கம்ப்ளைண்ட், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னா, ஆடு ஈண்டு 3 ஆகுது. 3 ஆகுதுன்னா சீம்பால் தான் 2 வரும். ஆமா, அவர் என்ன காம்புல பேசி பார்த்தா பால் சாமா வருதுன்னு. என்ன காரணம்னா, ஆட பத்தி அவருக்கு தெரியல. திரும்ப வீடியோ கால்ல காட்டுக்கிட்டு, வீடியோ கால்ல காட்டி பேசுறாரு. அது சிம்பிள், பால் வெள்ளையால வரும்னா இப்படி வரும். என்ன முத பால் இப்படித்தான் வரும்னா, அதுக்கு அடுத்துதான் அது கூட தெரியல. அது கூட அவருக்கு விவரம் தெரியல. ஆனா குட்டி 2 போட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. விவரம் தெரியாம கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்லத்தான் இருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. அப்படி எல்லாம் இருக்கதான் செய்தாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து ஒண்ணுமே தெரியாம தானே உள்ள வராங்க. இல்ல ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே ஓப்பனா சொல்ல போனா ஆடு வாங்குறவங்களுக்கு எதுவுமே தெரியல. அது பிபிஆர் வந்துடும் ஜெஞ்சரும் சொன்னாலுமே கேட்க மாட்டேங்காங்க. ஏ, நாங்க பாத்துக்கிட்டு கொடுங்கன்னு கேட்காங்க. கொண்டு போயிட்டு குட்டி சாவடிச்சிருந்தாங்க. ஓ, அப்படி செஞ்சிருந்தாங்க. ஆமா, அதே பெரும்பாலும் குட்டி கேட்கறவங்களுக்கு பெரும்பாலும் கம்பல தாயாடு தான் நமக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கேன். தாயாடு தான் குட்டி இப்ப அவ்வளவு கேட்கல. நேரம் குட்டி ஏன்னா குட்டிக்கு 1000 மேல அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்க குட்டியே, கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தாலே கிடா குட்டி 50 கேட்டு போறாரு. குட்டி இல்ல, குட்டி இல்ல. ஒரு மாசம் ஆகும் இருக்கேன். ஒரு மாசம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்க குடுக்கணும். குடுக்கணும் கண்டிப்பா. ஆமா, அது அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குடுக்கறதுக்கு. ஓகேண்ணா. சளி சளி டானிக் எல்லாம் வாங்கி குடுக்கீங்களா? ஆமா, சளி டானிக்கு கிருமி டானிக் எல்லாம் வாங்கி கையில கொடுத்து அனுப்புறோம். பெரும்பாலும் காலையில ஏத்த சொன்னாலும் சாயந்தரம் வரைக்கும் மேட்ச் தான் ஏத்தி விடுறேன். பெரும்பாலும் நம்ம வீடியோ வந்து மேட்ச்ல பாக்குறாங்க.
அஞ்சு மணிக்கு வீடியோ கால் வர சொல்லி அஞ்சு மணிக்கு வீடியோ கால் காட்டுறேன். அவர் போன் அடிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா வீடியோ கால் காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை என்ன நம்ம கட் பண்றோம். அதை ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்கிட்டா ஒரு சில தப்பா நினைச்சுக்கிட்டாங்க என்னென்ன போன் அடிக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலன்னு. முந்தா நாள்லாம் பாத்தீங்கன்னா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நான் மலையில மாட்டிக்கிட்டேன். மலை சரியான மலை காட்டுக்குள்ள ஒரு செட்டில் ஒதுங்கி நிக்கேன் ஆட்டோட வச்சுக்கிட்டு போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. போன அதே மாதிரி இப்ப வீடியோ வீடியோ எடுக்கிறப்ப சைலண்ட்ல போட்டுருந்தோம். அது மாதிரி ஆடு ஏத்தும் போது போன் எடுக்க மாட்டேன் கண்டிப்பா. விவரத்தை சொல்லியிருக்கேன், ஏன்னா ஏழு மணிக்கு மேல சாயந்தரம் போன் அடிக்காதீங்க, ஏன்னா நான் எக்காரங்க கூட அலைஞ்சு வர்றேன், ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் போன் அடிக்காது. ஒரு மணி வரைக்கும் நம்ம எப்படி எடுக்க முடியும், அதை எப்படி எடுக்க முடியுமா? அதை தப்பா நினைக்க எடுக்க முடியல எடுக்க முடியலன்னு. ஏழு மணிக்கு மேல போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேங்க. ஏழு மணிக்கு மேல தூங்கிடுவேன். காலையில எப்படினா அடிக்கலாம், காலையில வந்து என்ன எக்காத கூட பண்ணா காலையில எட்டு மணி வரைக்கும் அடிக்கலாம். எட்டு மணி வரைக்கும் அடிக்கலாம். எட்டு மணிக்கு மேலன்னா ஒரு பத்து மணிக்கு மேல கூப்பிடலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் இருக்கணும். அந்த நேரம் ஆடு மேய்க்க போகணும், வேலை இருக்கு. ஆடு பத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அடிக்காங்க, எடுக்க முடியாது. புது ஆடு அங்கிட்டு ஓடிடும். அதே மாதிரி சம்சாரிச்சு நான் யாரும் பேசிக்கிட்டு இருப்பேன், ஒரு வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம்னா அப்ப போடிக்காங்க, அப்பவும் கட் பண்ணி தான் விட வேண்டியிருக்கு. அதனால மதியத்துல போன் அடிச்சாங்கன்னா நாலு மணிக்கு மேல ஏழு மணி வரைக்கும் அடிக்கலாம். ஏழு மணி வரை அடிக்கலாம், ஏழு மணி வரைக்கும் எடுப்பேன். காலையில எட்டு டு பத்து வரை அடிக்கலாம், எட்டு டு பத்து வரைக்கும் அடிக்கலாம். அதுக்கு இடையிலே அதுக்கு மேலே இடையில அடிச்சா எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. இல்லைன்னா பதினோரு மணிக்கு மேல அடிக்கலாம், பதினோரு மணிக்கு மேல அடிக்கலாம். ஆமா, பதினோரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கூப்பிடலாம். ஓகே 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 ஆமா ஓகேண்ணா ஓகேண்ணா. அதே மாதிரி இந்த ஒரு ஆஃபர் நல்லா போயிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா போயிருக்கு. இந்த ரெண்டு மூணு வாரமா நல்லா ஆஃபரா போயிருக்கேன். குட்டி எல்லாம் நல்லா ஆமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆமா, குட்டி எல்லாம் நல்லா சேல்ஸ். ஓகே, இந்த ஆண்டு முடியல எந்த குறையும் இல்ல, நல்ல முடியும் நம்ம சொல்லியே கொடுக்கணும். அதனால நம்ம கரைச்சல் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஆடுகள் என்ன விலையில இருந்து என்ன விலையில இருக்கேன். இதே நம்மகிட்ட வந்து ஆடு நிறுத்திட்டீங்கன்னா எட்டு ரூபால இருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்துல இருக்கு. சைஸை பொறுத்து, ஆடை பொறுத்து, ஆடு தரத்தை பொறுத்து ரேட்டு, உயர்ந்த தரத்தை பொறுத்து ரேட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆமா, தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப வந்து அண்ணன் பாத்தீங்கன்னா நிறைய சேன ஆடு பன்னெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். பன்னெண்டு ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேசுனது ஒரு ரேட்டு, அவங்க முன்னாடி ஆட்டோட வந்துட்டோம்னே கொடுங்கன்னு சரி ரேட்டு கொண்டு போங்கன்னு இப்ப கொடுத்து விட்டுருக்கேன். கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய சேனை. ஓகே ஓகே, போய் பத்து நாள் எண்ணக்கூடிய ஆடு, பத்து நாள் எண்ணக்கூடிய, பத்து நாள் எண்ணக்கூடிய ஆடு சிவகங்கைக்கு போயிருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா, ஒரு கடாயோட கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேண்ணா, வேற நீங்க நம்ம அடர் தீவனம் என்ன கொடுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கேன். அடர் தீவனம்னு நம்ம வந்து முதல்ல பட்டாணி போட்டு கொடுக்குறோம். அது போக பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், பாசிப்பயிறு, கம்மம்புல்லு. திரும்ப ஒரு நாளைக்கு இது மூணுமே கணக்கு பண்ணி நூறு கிராம் தான், நூறு கிராம் மொத்தத்திலே நூறு தான், மொத்தத்திலே நூறு தான். அதுக்காண்டி அவங்க அதிகமா நூறு நூறா போட்டக்கூடாது, மொத்தத்தில் நூறு மட்டும் தான் கொடுக்கணும். நூறு கொடுத்தாலே போதும், நூறு கொடுத்தாலே போதும். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊற வச்சு கொடுக்கணும், சும்மா கொடுக்கணும், இது சும்மா போட்டுடலாம், சும்மா ஊரில் வைக்க வேண்டியது இல்லை. இந்த போடுங்க மக்கள், இப்ப பாசி பேர் போட்டிருக்கேன், கம்ப்யூட்டர் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஆமா, இப்ப சாப்பிட்டு முடிச்சிச்சு, சாயந்தரம் மேட்சில் போயிட்டு வந்து நைட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா நைட்டுக்கு ஊட்டி பாசி பேர் போடுங்க. என்ன காரணம், இப்ப மலைக்கு பத்த முடியல ஆடு. இப்ப பத்து பாத்தீங்கன்னா பத்து நாள் மூல மழை. ஓகே ஓகே, இந்த ஆடுக்கு புள்ள வேலை முடிஞ்ச ஆடுகள் தான், ஏத்த முடியாத மழைனால ஏத்த முடியாத காரணம் போயிட்டு இருக்கேன். மழை முடிஞ்சது எல்லா ஆடுமே போயிடும். ஓகேண்ணா ஓகே, நாளைக்கு செங்கல்பட்டு போகுது, செங்கல்பட்டு போகுது. ஆமா சரி, இது நைட்டு ஏறும் இல்ல நாளைக்கு காலையில் ஏறும். கொஞ்சம் கேட்டாங்க.